Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நாம சிம்பிளான ஒரு சேமியா உப்மா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இப்ப நான் சொல்றேன். 300 கிராம் சேமியா எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் வச்சிருக்கிறேன். 2 தக்காளி, 4 பூண்டு நறுக்கி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி சிறிதளவு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு வச்சிருக்கிறேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான எண்ணெய், உப்பு, இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நம்ம இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல இந்த சேமியா போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டா போதும். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு போதும். இதை எடுத்துடலாம். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா, ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்ப நம்ம சேமியா வறுத்துமே அந்த பாத்திரத்திலேயே நம்ம உப்மா செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கு சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாம். நான் வந்து செய்முறையில கடுகு சேர்க்க காட்டல அப்போ, அதனால இப்ப காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சுதான் சிறிதளவு சீரகம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிள்ளை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ
அடுத்து தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு சிறிது அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன். இதுக்கு நல்லா மீடியம் சைஸ் தக்காளி. இதோட இந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இதோட இந்த உப்புமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிண்ணத்துல 1 கிண்ணம் சேமியா எடுத்துருக்குறேன். இதுக்கு 2 மடங்கு தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி. தண்ணியை பக்கத்துல கொதிக்க வச்சிருக்கேன். இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இதுல சேர்த்துக்கலாம். இதோட இந்த கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு சிம்மில வச்சுட்டு இந்த சேமியா இதுல சேர்த்துடலாம். அடுப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சேமியா உப்புமா எந்த அளவுல இருக்குதுன்னு பாக்கலாம்.
நல்லா ரெடி ஆயிட்டது இதோட இந்த மல்லி தழையை சேர்த்துறலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம இத சாப்பிடுறதுக்கு பரிமாறு பாருங்க நல்லா உதிர உதிரா வந்திருக்கு நம்ம சேமியா உப்மா நல்லா உதிரியா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சட்னி எப்படி செஞ்சங்கிற லிங்க் பாக்குறதுக்கு மேல இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க தேங்க்யூ